என் பொண்ணு ஆசைப்பட்டு ஆற்றால் ஒரு பழைய படத்தை முழுசா பார்க்க முடியலனா அந்த தியேட்டர் இந்த ஊர்ல இருக்கலாமடா. ஐயா, தியேட்டர் மோலாலே வர சொல்லிருக்கேன். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இடத்தோட சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய் ஆகும். என்னடா பெரிய 3 லட்சம் ரூபாய் ஜாஸ்தியானும் சரி, வேலைக்கு வாங்கி பூட்டி போடுறான். அது மட்டும் பத்தாதுப்பா. அந்த தியேட்டர்ல ஒரே ஒரு ஆளுதான் என்ன மதிக்காம பேசினவன். அவனையும் அவமானப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். அது யாரா? அவன் பேர் பாலு. கங்காதரன் கிட்ட கூலி வேலை செய்யறவன். ஒரு கூலிக்கார பயலுக்கு அவ்வளவு திமிரா இருந்துச்சே. அது மட்டும் இல்லப்பா, என்ன பார்த்து சர்வா போடிட்டாப்பா. அப்படியா சொன்னா? அது மட்டும் தான் உங்க காதுல விழுந்துச்சு. என் காதுல என்னென்னமோ விழுந்துச்சு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா வேணா வந்த? சும்மா வருவனா? விவரம் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். வாரம் 25 ரூபாய் கூலிக்கு வேலை செய்யறவன் தானே. நீங்க சரின்னு சொன்னா இப்போ அவனை நம்ம மொட்டாடி மிகல் லிஸ்ட்ல சேர்த்துறேன். உடனே சேர்த்துடு. அவன் என் பூட்ஸ துடைக்கணும், என் சேனைய துவைக்கணும், நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ட கழுவணும். பாலு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் பா. வாயா தண்ணி பாம்பு. யோ, இனிமே எப்படி நீ மரமெல்லாம் வெட்டி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையா? ஆடு நினைதுன்னு ஓனாயில ஏன் கவலைப்படுது? இதோ பாரு, நீ ஓனாலும் சரி நாயினாலும் சரி உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அது கிடக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. பாலு, இத கொடுத்துருப்பா எங்கயாவது பட்டுற போது. பாலு, நீ அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல எங்க சின்னமா அவமானப்படுத்துறல, அன்னைக்கு பிறந்ததே அவனுக்கு நல்ல காலம். ஓஹோ, நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாடா? மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. அது இல்லப்பா, உனக்கு 3 வேளை கறிகள் சோறும் போட்டு மாசம் 500 ரூபாய் சம்பளம் தர நீட்டாங்க. எதுக்கு? அவமானப்படுத்தணுக்கா? அட, அது இல்லையா, எங்க அம்மா அவமானப்படுத்துறவங்களுக்கு உடனே அதிக சம்பளம் போட்டு வீட்டுல அடிமை வேலைக்கு வச்சுக்கிறது எங்க அம்மாவோட வழக்கம். ஆனா வேலை ஒண்ணும் பிரமாதம் இல்ல. புல்லு வெட்டுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, அம்மா வெளியில வரும்போது போகும்போது குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றது, அவ்வளவுதான். நீ என்ன நினைச்ச? சேலையை துவைக்கிறது, சாப்பிட்ட பிளேட்ட கழுவுறதுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. விசித்திரமா இருக்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தலையை மட்டும் மொட்டை அடிச்சுக்கணும், மேல சட்டை போடக்கூடாது, நாங்க தர லுங்கியை மட்டும் கட்டிக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி எங்க வீட்டுல 8 பேர் இருக்காங்க. இப்படி ஒண்ணு இருக்கோ? ஒண்ணு செய், உங்க அம்மாவை தலையை மொட்டை அடிச்சுக்க சொல், மேல ஒண்ணும் போடாம ஒரு லுங்கியை மட்டும் கட்டிக்க சொல், என்கிட்ட வந்து வேலை செய்ய சொல். மாசம் 2000 ரூபாய் சம்பளம் தர்றேன், போக 4 வேளை கறியும் சோறும் போடுறேன்னு சொல்லு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உங்க அம்மாவை மொட்டை அடிச்சுக்கிட்டு சட்டை இல்லாம வர சொல்லு, மாசம் 2000 ரூபாய் சம்பளம் நான் தரேன்னு சொன்னாமா? அப்படியே சொன்னாரு. அவன் ஆள விட்டு அடிச்சு உண்டில் பண்றேன். இல்லப்பா, அவனை நானே பைய வாங்குறேன், அப்பதான் என் மனசாரும். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க.